வீணாச்சு, அம்மா வீணாச்சின்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லி மக்களை ஏமாத்துறவங்க, அம்மாவுக்கு நினைவிடம் கட்டக்கூடாதுன்னு அதுக்கு பெரிய அறிக்கையை கொடுத்து அவங்க வந்து ஒரு குற்றவாளி, இன்றைக்கு உயிரோடு இருந்தால் அம்மா வந்து ஜெயிலில் இருப்பாங்கன்னு சொன்ன ஒரு கட்சியோட கூட்டணி போகிற அளவுக்கு இவங்களுடைய நிலைமை இருக்குன்னா இவங்க யாருக்கு தான் துரோகம் செய்ய மாட்டாங்க. அதனால் இந்த கூட்டணியே ஒரு மிகவும் பலவீனமான கூட்டணி. இது தேர்தல் நேரத்தில் இதை தேர்தல் முடிஞ்சதை நான் சேலத்துக்கு வருவேன், அப்போ தெரிய போகுது உங்களுக்கு. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.